ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து தேர்ட் டேம்பில் உள்ள நேர் மற்றும் எதிர் விகிதங்களின் கருத்துக்களை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இந்த கான்செப்டிலேருந்து நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகே பாருங்கள் ஒரு மாணவனால் பதினைந்து நிமிடங்களில் இருபத்தொரு பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும் இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு எண்பத்தி நான்கு பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் ஓகேவா பதினஞ்சு நிமிஷத்தில் இருபத்தோரு பக்கம் வந்து தட்டச்சு பண்ணுறாங்க அப்போ எண்பத்தி நான்கு பக்கம் வந்து தட்டச்சு பண்ண எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே பாருங்கள் இந்த வேல்யூ வந்து நாளால் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று நாளில் மல்டிப்ளை பண்ணால் எண்பத்தி நான்கு வரும் அப்போது இதையும் வந்து நான்கால மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர் ஆன்சர் வந்து எவ்வளவு பதினஞ்சுட்டு நாளாக அறுபது ஓகேவா எண்பத்தி நான்கு பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்டால் அறுபது நிமிடம் அதாவது ஒரு மணி நேரம் அடுத்து செகண்ட் கணக்கு ஒரு இரும்பு குழாயின் எடையானது அதன் நீளத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளது எட்டு அடி நீளமுள்ள ஒரு இரும்பு குழாயின் எடை மூன்று புள்ளி ரெண்டு கிலோகிராம் எனில் விகித சமம் மாறிலி கேயை காண்க மேலும் முப்பத்தி ஆறு அடி நீளமுள்ள இரும்பு குழாயின் எடையை வந்து காண்க எட்டு அடி நீளம் உள்ளதுக்கு எவ்வளவு த்ரீ பாயிண்ட் டூ இது என்ன கொடுத்துட்டாங்க நேர் விகிதம் கொடுத்துட்டாங்க எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி டூ வரும் ஃபோரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி டூ வரும் ஒரு பாயிண்ட் இருக்காப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் வந்து இந்த கே ஓகேவா இப்போ அதே நேரத்தில் என்ன கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு அடி உள்ள இரும்பு குழாயின் எடை வந்து கேட்டிருக்காங்க இப்போ முப்பத்தி ஆறை வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதுவோ அதுதான் வந்து இதோட எடை ஓகேவா அப்போது முப்பத்தி ஆறு இன்ட்டு நான்கு போடுங்க ஆறு நாளாக இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு ஒரு நாள் முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு ஒன் நாலு பதினான்கு இப்போ நம்ம ஜீரோ பாயிண்ட்டு தானே ஒரு புள்ளி வைக்கணும் ஒரு புள்ளி வைத்தால் பதினான்கு புள்ளி நான்கு கிலோகிராம் ஓகேவா முப்பத்தி ஆறு அடி நீளமுள்ள ஒரு இரும்பு குழாயின் எடை வந்து பதினான்கு புள்ளி நாலு கிலோகிராம் விகித சம மாறிலி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒரு மகிழுந்து ஐம்பத்தி ஒரு லிட்டர் பெட்ரோலில் எழுநூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் செல்கிறது எனில் முப்பது லிட்டர் பெட்ரோலில் அது எவ்வளோ தூரம் செல்லும் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸான சம் ஓகேவா ஐம்பத்தோரு லிட்டர்னால் வந்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் அப்போனா ஒரு லிட்டர்னால் வந்து எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும் ஒரு லிட்டர்னா வந்து ஐம்பத்தொன்னு வச்சு டிவைட் பண்ண கிடச்சிருமா ஓர் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று மிச்சம் வந்து இருபத்தி அஞ்சு இருக்கும் அப்போனா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வந்து ஐம்பத்தொன்னு அடித்தா பதினஞ்சு ஒரு லிட்டருக்கு வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து செல்லுது அப்போனா முப்பது இல்லை இதுக்கு வந்து எவ்வளோ வந்து செல்லும் பதினஞ்சு இதுனா அப்போ மூவஞ்ச் மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓகேவா சிம்பிள் ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் பதினஞ்சு அப்போ முப்பது லிட்டருக்கு வந்து பதினஞ்சுனா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து செல்லும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய எதிர்விகிதத்தில் மாறுகின்றன மேலும் ஒய்இசிகல் டு எயிட் எனில் எக்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ என்ன ஒய்எஸிகல் வந்து எக்ஸோட மதிப்பு என்ன ஓகே ஒய்எஸிகல் டு எட்டுனா வந்து எக்ஸோட மதிப்பு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ ஒய்இசிகல் டு டுவெல்னால் இது எக்ஸை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுவாங்க தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்போ எக்ஸோடய வேல்யூ என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் ஓகேவா ஆன்சர் வந்து என்னது தேர்ட்டி சிக்ஸ் அடுத்து முப்பத்தைந்து பெண்கள் ஒரு வேலையை பதினாறு நாட்களில் செய்து முடிப்பர் இருபத்தெட்டு பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்வர் ஓகே சிம்பிள் முப்பத்தைந்து பெண்கள் ஒரு வேலையை பதினாறு நாட்களில் செய்வர் இருபத்தெட்டு பெண்கள் எத்தனை நாட்களில் வந்து அந்த வேலையை வந்து செய்வர் ஓகே இதில் வந்து பெண்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்போ அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து அதிகமாகும் ஓகேவா அப்போ வந்து ஒரு வேலை கூடி ஒரு வேலி வந்து குறைஞ்சிருக்கு மாற்றிருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து அது என்னது எதிர்மாறல் எதிர்மாறல்னால் ரெண்டையும் இந்த மேலே உள்ள ரெண்டு வேலையும் டைரெக்டாக பெருக்கிட்டு கீழே உள்ள வேலையோடல அடி கொடுத்துர்லாம் ஓகேவா முப்பத்தஞ்சி இன்ட்டு பதினாறு டிவைடட் பை இருபத்தி எட்டு நன்னாங்க பதினாறு ஏழு நாலு இருபத்தெட்டு ஒரு ஏழு ஐயில் முப்பத்தஞ்சு ஐநாங்கா இருபது ஆன்சர் வந்து எவ்வளவு இருபது நாட்களில் செய்து முடிப்பார் அடுத்தது ஆறது கணக்கு ஒரு விவசாயியிடம் பதினான்கு மாடுகளுக்கு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது அவருடைய கால்நடையில் மேலும் ஏழு மாடுகள் சேர்ந்தால் உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஓகே பதினாலு மாடுகளுக்கு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு உணவு இருக்குது அப்போது ஏழு மாடு வந்து ஆட் ஆகுது அப்போது இருபத்தி ஒரு ஆயிடுமா இருபத்தி ஒரு மாடுங்கும்போது எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகே மாடுகள் வந்து அதிகமாகும்போது எண்ணிக்கை வந்து குறையாக தான் செய்யும் அப்போ இதுவும் வந்து என்ன என்ன கான்செப்ட்டு எதிர் விகிதம் கான்செப்ட் ஓகேவா ஒரு வேலையும் கூடி ஒரு வேலையை வந்து குறைஞ்சிச்சின்னா எதிர் விகிதம் ரெண்டு வேலையும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது நேர் விகிதம் ஓகே இப்போ இது எதிர் விகிதம் எதிர் விகிதம்னா என்ன பண்ணணும் மேலே உள்ள ரெண்டையும் டைரெக்டாக பெருக்கிட்டு கீழே உள்ள வேலியூவால் வந்து டிவைட் பண்ணிடணும் ஓகேவா ஒரு ஏழையில் ஈரேழு பதினாலு மூல இருபத்தென்னு ஒரு மூணு மூணு ஒரு மூணு 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 ஒம்பது இரு பதிமூணா இருபத்தி ஆறு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னா இருபத்தி ஆறு நாட்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அந்த ஏழு மாடு வந்து ஆட் ஆகுதுனால ஃபஸ்ட்டு பதினாலு மாடு இருக்கும்போது முப்பத்தொம்பது நாட்கள் இருந்துச்சு இப்போ ஏழு மாடு ஆட் ஆனோடனே இருபத்தி ஒரு நாட்கள் அதிகமாயிருந்தா இருபத்தோரு மாடுகள் ஆயிடுது அதனால இருபத்தி ஆறு நாட்களுக்கு வந்து அந்த உணவு அடுத்தது வந்து எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஒன் நேர் நேர் மாரல் கான்செப்ட் ஓகேவா ஒரு நிறுவனமானது இருபது நாட்களுக்கு பதினைந்து வேலையாட்களுக்கு ஆறு லட்சம் தொகையை வந்து வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் ஐந்து வேலையாட்களுக்கு பனிரெண்டு நாட்களுக்கு வந்து எவ்வளோ வந்து தொகையை வந்து வழங்கும் ஓகே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம்லா உண்டு அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை வந்து நல்லா வந்து மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா என்ன ஃபார்ம்லான்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் டிவைடட் பை வேலை ஓகேவா இது வந்து ஒரு குரூப் ரெண்டு குரூப் பற்றி தான் வந்து எப்போவுமே இந்த இந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க அதனால் ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் அதே ஃபார்மில் தான் ஆனால் இது குரூப் டூ அதனால் டே இது எதை இங்கே வந்து ஒன்றுன்னு போட்டோமோ இங்கே வந்து ரெண்டுன்னு வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகே இது தான் வந்து இதோட கான்செப்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கக்கூடியது ஓகே இப்போ இதில் வேலைன்னு இருக்குல்ல வேலையை வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூன்றையும் தவிர வேறு எது கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் வேலையாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும் ஓகேவா இது தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இருபது நாட்கள் ஓகேவா இருபது நாட்களுக்கு இருபது போட்டாச்சு பதினைந்து வேலையாட்கள் ஓகேவா பதினைந்து வேலையாட்கள் ஓகே இப்போ வந்து ஆறு லட்சம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆறு லட்சம் எங்குது என்னது ஓகேவா இப்போ நாட்கள் கொடுத்துட்டாங்க ஆட்களும் கொடுத்துட்டாங்க அப்போ ஆறு லட்சங்கிறது என்னது வேலை ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே வந்து என்னது செகண்ட் குரூப்புக்கு வந்து ஐந்து வேலையாட்களுக்கு பனிரெண்டு நாட்களுக்கு வந்து எவ்வளவு வந்து தொகையாகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இவ்வளோதான் ஓகேவா இப்போ இதை வந்து cross multiplication பண்ணி அடி கொடுத்தா வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் அது எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் ஓகேவா இருபதுண்டு பதினஞ்சு இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு ஐந்து இன்ட்டு பை எக்ஸு அப்போ இந்த x வந்து இங்கே கொண்டு போயிடுவோம் ஓகே எக்ஸ் இங்கே இந்த வழி வந்து இங்கே கொண்டு வந்துடும் அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு இந்த 6 இங்கே போகுமா ஆறு இங்கே என்னது இருபது இன்ட்டு பதினஞ்சு ஓகே இதை அடி கொடுத்தா வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே இதை எப்படி எடுக்கலாம் ஒரு நாள் நாள் முன்னாங்க பன்னெண்டு ஐ நாளாக இருபது ஓர் அஞ்சு 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 கேன்சலு ஒரு மூணு மூணு ஐ மூணாக பதினஞ்சு ஆறு பை அஞ்சு எக்ஸ் எக்ஸிகோல்ட் என்னது ஆறு பை அஞ்சுன்றிருக்கு இப்போ இது அடி கொடுத்தா என்ன வரும் ஓர் அஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்று இருக்குது ஒன்று கூட ஜீரோ சேர்த்தா ரெண்டு ஒன் பாயிண்ட் டூங்குது ஆன்சர் ஒன் பாயிண்ட் டூங்குது என்னது லேக்ஸ் ஓகேவா இது வந்து நமக்கு என்னது தொகையை தான் கண்டுபிடிக்கிறோம் தொகை வந்து இங்கே ஆறு லட்சம்னு கொடுத்துருக்காங்களோ அப்போனா இதுவும் வந்து லட்சத்தில் தான் வரும் அப்போ ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வந்து இந்த ஐந்து ஆட்களுக்கு பன்னிரெண்டு நாட்களுக்கு ஆகக்கூடிய செலவு ஓகேவா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் அடுத்தது நூற்றி ஐம்பது நீ மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னிரெண்டு நாட்களில் செய்தனெனில் ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாட்களில் செய்வார்கள் ஓகே இது வந்து அதே கான்செப்டு தான் என்ன நம்ம ஆட்கள் நாட்கள் நேரம் டிவைடட் பை வேலை ஓகேவா அதே கான்செப்டில் போட்டால் ஆன்சர் வந்துடும் போகுது இப்போ நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள பாயினே இருக்குல்ல இதுதான் வந்து என்னது ஒர்க்கு அவங்களோட வேலை எத்தனை நாட்கள் செய்கிறாங்க பதினைந்து ஆட்கள் பதினைந்து பெண்கள் பனிரெண்டு நாட்கள் வந்து செய்கிறாங்க நூற்றி எண்பது மீட்டர் இது தான் வந்து ஒர்க்கு அதே இது ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள பாயினை அப்போ இது வந்து குரூப் டூவோட ஒர்க்கு எத்தனை பெண்கள் செய்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாட்கள் ஆகும்ட்டு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை அப்போ இது இங்கே போகும் இது வந்து இங்கே வரும் ஓகேவா அப்படிப்பட்ட என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு பனிரெண்டு இன்ட்டு ஐநூற்றி பனி ரெண்டு நூற்றி எண்பது இன்ட்டு முப்பத்தி ரெண்டு இப்போ அடி கொடுத்தா வந்து ஆன்சர் வந்துடும் ஓகே ஓர் ஆறு ஆறு ஈராறா பன்னெண்டு மூவாயிரம் பதினெட்டு ஓர் ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கேன்சல் ஆகிட்டு ஓகே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரும் ஓகே இதை வந்து எட்டால் அடிப்போம் ஓகே நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஐயெட்டை நாற்பது ஆறு எட்டை நாற்பத்தி எட்டு மிச்சம் மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுனா வந்து நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மிச்சம் ரெண்டு ஆறு நாளாக பதினாலு ஓகேவா பதினாறு நாட்கள் ஆகும் ஆன்சர் வந்து என்னென்னா ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் வந்து எத்தனை நாட்களில் செய்வார்கள் அப்படின்னு கேட்டால் பதினாறு நாட்கள் ஓகேவா நீங்கள் வந்து அந்த அடி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அடி கொடுத்துட்டிங்கன்னா இன்சியாக வந்துடும் அடுத்தது அடுத்த கணக்கு எண்பத்தி ஒரு மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தி ஆறு நாட்களில் வண்ணமிடுகின்றனர் நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற சுவரில் இருபத்தி ஏழு நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் ஓகே இப்போ இந்த கான்செப்டை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி ஒரு நாட்கள் எண்பத்தி ஒரு ஆட்கள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஓகே இந்த நானூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் நீளம் உள்ள சுவரில் வந்து ஓவியத்தை வரையிறாங்களா அதுதான் வந்து ஒர்க்கு அதே மாதிரி நூற்றி அறுபது மீட்டர் நீளம்னு கொடுத்துருக்காங்களா இதுதான் வந்து ரெண்டாவது குரூப்போட ஒர்க்கு இவங்க வந்து இருபத்தி ஏழு நாட்கள் வந்து வரையிறாங்க எக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எதுவும் இங்கிட்டு கொண்டு போனால் என்ன வரும் இங்கே வந்து நூற்றி அறுபதுன்னு வந்துடுமா இங்கே நூற்றி அறுபதுன்னு வந்துடும் இந்த இரு இருபத்தேழு இங்கே வந்துடும் அவ்வளோதான் அடி கொடுத்து போட்டால் அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ ஒரு இருபத்தேழு இருபத்தேழு மூணு இருபத்தேழா எண்பத்தி ஒன்று ஒரு நாளில் அடி கொடுத்தா ஒரு நாள் நாலு மிச்சம் ஒன்று நன்னங்கா பதினாறு ஒன்று ஒன்று ரெண்டு ஓரேழு ஏழு ஏழேழை பதினாலு ஓரேழு ஏழு மிச்சம் மிச்சம் நான்கு நாற்பத்தி ரெண்டுனா ஆறு நாற்பத்தி ரெண்டு ஓர் பதினாறு பதினாறு பத்து பதினாறா இது ஓகேவா அப்போ ரெண்டு இப்போ மீதி என்ன இருக்குது மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்து மூவிரண்டு ஆறு அறுபது ஓகேவா அப்போ எத்தனை மாணவர்கள் தேவை அறுபது மாணவர்கள் வந்து தேவை இருபத்தி ஏழு நாட்களில் வந்து அந்த நூற்றி அறுபது மீட்டர் நீளம் உள்ள சுவருக்கு வந்து இது அடிக்க அறுபது ஆட்கள் தேவை அறுபது மாணவர்கள் அடுத்தது ஓகே இதுதான் வந்து இதில் லாஸ்ட் கணக்கு இந்த இந்த விகித மாடலில் நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலு ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பர் இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களையும் முடிப்பார் ஓகே சிம்பிள் அந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆட்கள் ஓகே ஆட்கள் வந்து நாற்பத்தெட்டு நேரம் வந்து ஏழு மணி நேரம் இருபத்தி நான்கு நாட்கள் வேலை வந்து என்னது ஒரு வேலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் கீழே ஒன்றும் பொண்ணும் போடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு ஆட்கள் அதே வேலை அப்போ இங்கேயும் வந்து அந்த ஒரு வேலை தான் இங்கே ஒரு வேலை இங்கே ஒரு வேலை இருபத்தெட்டு ஆண்கள் அதே வழி எட்டு மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களையும் முடிப்பார் எக்ஸு கண்டுபிடிக்கணும் எக்ஸு கண்டுபிடிக்கினா இந்த ரெண்டி வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க ஓகே இப்போ வந்து அடி கொடுத்து போட்டால் ஆன்சர் ஒரே லே ஒரே ஏழு மூவையில் இருபத்தொன்னு நாலேல இருபத்தி எட்டு ஒரு நாள் நாலு ஆறு நாளாக இருபத்தி நான்கு ஓர் எட்டு எட்டு ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு அப்போ ஆறு ஆறு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ஆறு ஆறு மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும் முப்பத்தி ஆறு அவ்வளோதான் இருபத்தி ஆண்கள் அதே வேலையை நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பத்து கணக்குகள் படுத்துருக்கு இந்த பத்து கணக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே மெத்தடு தான் வந்து பத்து கணக்கும் செஞ்சுருக்கோம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எந்த கணக்கு நல்லா கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பில்லக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பை நான் உங்கள் பலா பை